அது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட சிவந்திய நாட்டார் மடம். இது திருச்செந்தூரில் இந்த மடங்கள் முழுவதும் இது வீரநாட்டார் மடத்திற்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மடங்களும் இது இப்போ தான் எடுத்து இதை மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி. இந்த மடம் வந்து சிவகலை சிவந்தி வள நாட்டாருக்கு பாத்தியப்பட்டது. இதுவும் வந்து வீரநாட்டார் மடத்திற்கு பக்கத்தில் தான் இந்த மடமும் வந்து இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உறவுகளுக்கு வணக்கம். நான் கரிகாலமல்லன் பேசுகிறேன். அன்பான உறவுகளே, திருச்செந்தூரில் பாண்டிய மன்னனான முருகனை இன்றைக்கி வந்து வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இது வீரநாட்டாரோட மண்டபம். இதை மாதிரி சிவந்தி வள நாட்டார், குறுக்க வள நாட்டார், பருத்திக்கோட்டை நாட்டார், இப்படி வந்து மண்டபங்கள் வந்து நம் முன்னோர்கள் இந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. மண்டபங்கள் அதிகமாக 8 மேற்பட்ட பழமையான மண்டபங்கள் இருந்தாலும், ஆனால் பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மக்களை வந்து இந்த இடத்துலேருந்து புலம்பெயர வச்சுருக்கிறாங்கங்கிறது அறிய முடிகிறது. அதே நேரத்தில் சில 100 ஆண்டுகளாக இதை பராமரிக்காமல் கிடந்திருக்கு, பராமரிக்கலை. அதனால் எல்லா மடங்களும் என்ன அப்படின்னா நம்முடைய தொன்மைகள் இருக்குது. சங்க இலக்கிய இலக்கண காப்பியம், கல்வெட்டு, ஓலைச்சுவடிகள், புராணங்கள், அறிஞர்களுடைய கூற்று, அகராதி, பேரகராதி, இப்படி இந்த அகராதிகளில் மட்டும் தமிழர்களுடைய வரலாற்றை வந்து ஒட்டுமொத்தமாக ஆய்வு பண்ண பிறகுதான் வந்து அதை நம்ம வெளிக்கொணர முடியும். அதே நேரத்தில் இந்த இடத்துல என்ன தொன்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது முருகன் கோயில் வந்து தேவேந்திர குலவாளரால் கட்டப்பட்டது. அவருடைய வாழ்வில் பாண்டிய மன்னன், அவருடைய முருகனுடைய மனைவி தெய்வானை, அவருடைய அம்மா வந்து பார்வதியாகவும் பரமசிவமாகவும் இன்னும் வந்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் வந்து முதல் படை வீடான அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து பார்வதியும் பரமசிவமும் வந்து இந்திரனோட வருகை தந்து முருகனை மறு வீட்டுக்கு அனுப்புறது இன்னும் திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அவர் பாண்டிய மன்னன் என்பதற்கு மாற்று கருத்துல திருச்செந்தூர் முருகன் கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. அங்கே மீன் சின்னம் வந்து அந்த இடத்துல வந்து சின்னமாக பதியப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இங்கே வாங்க, நம்ம முன்னோர்கள் மண்டபம் கட்டும்பொழுது இது வீரநாட்டார் மண்டபம். இந்த கட்டும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் மீன் சின்னம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பூரா வந்து பாருங்கள், சுண்ணாம்படிச்சு வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக உட்காந்துட்டு சுண்ணாம்படிச்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃபுல் வச்சுருக்காங்க, சுண்ணாம்படிச்சு வச்சுருக்காங்க. இது இன்னும் வரும் தலைமுறைகள், இதற்கு முன்னாடி நம்ம பராமரிக்க இருந்தாலும் இன்னும் வரும் தலைமுறைகள், இந்த தலைமுறை வந்து ரொம்ப பராமரிச்சிருக்காங்க. இது பூரா எடுத்து கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நம்மளுடைய இல்லை, தொல்காப்பியர் காலங்களில் வந்து மருதநிலம், படைப்பு காலம் தொட்ட சமூகம், அதில் வந்து குடியானவன், அலைக்குடி, நிலைக்குடி. அப்போ குடியானவன் வந்து வேந்தன்மே திருமணம், உழவன்லேருந்து அரசு தொடக்கம், எத்தனை அறிஞர்களுடைய கூற்று பாண்டியர்கள் தான் பல்லர்கள் என்று இருந்தாலும் வந்து இது போன்ற ஒரு மரபுகள், இந்த வரலாற்று மரபுகள், அதுக்கு தொடர்புடைய இந்த மீன் சின்னம், தேவேந்திர குலவேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த வீரநாட்டார் மண்டபத்தில் மட்டும் இல்லை, எல்லா மண்டபத்திலையும் இது போன்ற மீன் சின்னம் இருக்குது. இதை பூரா வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா பல இடங்களில் சிதனம் அடைஞ்சிருக்கு, உடைச்சிருக்கிறாங்க. இதை பாருங்கள், முருகன் அடையாளமாக வேலை இருக்குது. இந்த வேலைலாம் அப்படியே வந்து வெள்ளையடிச்சு 100 ஆண்டுகளாக வந்து வெள்ளையடிச்சதுனால வந்து அதே வந்து ஒரு சிமெண்ட்டு போல் வந்து மறைஞ்சிடும். இந்த வேலைலாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். இன்னும் தலைமுறைகள் இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். இதுவே நமக்கு சான்றுகளாக இருக்குது. எல்லா மடங்களையும் வந்து இன்றைக்கி தொன்மையான மடங்கள் என்பது வந்து தேவேந்திர குலவேளாளருக்கு தவிர்த்து வேறு யாருக்கும் இல்லை. பிறகு வந்து செங்கல்களாக கட்டப்பட்டிருக்கு. அது வந்து பிற்கால, அதுக்கு பிறகு வந்து அவருடைய மடங்களாக இருக்கலாம். இந்த கல்வெட்டுகள்லாம் சிதறம் அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து படி எடுக்கலை. அப்போ இதில் ஃபுல்லாக வந்து அடையாளமாகத்தே இருக்குது. இந்த அடையாளங்கள்லாம் வந்து பூரா உடைச்சிருக்கு. ஆனால் நம்ம உறவுகள் வந்து இன்னும் தலைமுறைகள் வந்து இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ அங்கே இந்த பிற்கால பாண்டியருடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து தேவேந்திர குலவேளாளர் சமுதாயம் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. மனங்கள் மட்டும் அடையாளமாக இருக்கு. அப்போ அந்த தொன்மையின் அடையாளத்தோடு வந்து உறவுகள் முருகப்பெருமான வணங்க வரும்பொழுது இந்த இடத்துக்கு வந்து தங்கி போகிறாங்க. அதனால் இப்போ சிதறமடைஞ்சிருந்தது வந்து நம்ம உறவுகள் இந்த தலைமுறை வந்து எடுத்து கட்டியிருக்காங்க.
இது ஒருத்தர் மட்டும் இந்த இடத்த வந்து வீரநாட்டாருடைய மடத்தை வந்து எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதாவது திருப்பதி முத்தம்மாள் தலவாயபுரம் ஒரு ஒரே நபர் வந்து எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரெண்டு மீன் பாண்டியர்களுடைய இரண்டு மீன் இருக்கு. அந்த இரண்டு மீனுமே வந்து பாருங்கள் அப்படியே வெள்ளையடிச்சு 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 மூடி கிடக்கு. ஏன்னா இந்த வந்து தலைமுறையிட்ட இது ஒரு ஏன்னா மீன் சின்னங்கிறது தேவேந்திர குலவாளர்களுடைய அடையாளம், மருதநல மக்களுடைய வாழ்வியல், வேந்தனுடைய திருமணர் உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூவேந்தர் வேந்தன் என்பது அரசனை குறிக்கக்கூடிய சொல்ல அந்த பாண்டியர்களுடைய வாழ்வில் தொன்று தொட்டு 15 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சியில் அது ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டிருக்கு, சிதலமடைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வரலாற்றை எப்படி தேடுறோம் அப்படின்னா சாவின் விளிம்பு நிலையிலிருந்து எடுக்கிறோம் வரலாறு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்காக. இது வந்து பெருமையெல்லாம் இல்லை. அப்படி இருந்தேன் என்னை இப்படி வீழ்த்திருக்கிறேன் நாயக்கருடைய படையெடுப்பில் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சமூகங்களை கையில் வச்சு இந்த சமூகத்தை வீழ்த்திருக்கான்னு வரலாற்று உண்டு. அதுக்காக ஏதோ சாதி பெருமைக்காக பேசுகிறான்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோம் நாங்கள் பட்டியலிருந்து வெளியில் போகிறோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்போது. இது எங்களுடைய மடம் தேவேந்திர வள்ளலார் சமுதாயத்திற்கு பார்த்தீங்கன்னா அதில் இரட்டை மீன் இருக்குது, முருகனுடைய வேல் பதிவு செஞ்சுருக்கு, அது ஒற்றை மீன் வந்து தனியாக பதிவு செஞ்சுருக்கு. திருச்செந்தூர் முருகன் அந்த கோயில் கட்டப்பட்ட இடத்துல வந்து மீன் சின்ன இருக்குது, அங்கே குடும்ப கல்வெட்டு இருக்குது. முருகனுடைய வாழ்வியல் தெய்வானையிலேருந்து இந்திரன்லேருந்து சிவன் பார்வதியிலிருந்து எல்லா வாழ்வியலும் திருப்பரங்குன்றத்தில் மட்டுமல்ல பழனியிலிருந்து முருகன் கோயில் அத்தனை வந்து தேவேந்திர வள்ளலார் சமுதாயத்திற்கு இன்றும் வாழ்வியலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். கருங்கலால் கட்டப்பட்ட கோயில்கள் மீன் சின்னம் இருக்கும் இடத்தில் அத்தனையும் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டது, சோழர்களாகவும் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் பிற்காலங்களில் மதம் மாறிய பிறகு கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய பிறகு பல மடங்கள் வந்து சீரமைக்காமல் போட்டு மண்ணோட மண்ணாக மடிஞ்சிருச்சு. அப்போ அந்த மார்க்கத்திற்கு மாறிய பிறகுதே அப்போ வந்து 15 பிறகு இந்த மக்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் நிலம் வளர்ந்து சொந்த மண்ணில் கூலியாக ஆக்கப்பட்ட பொழுது அப்போ சிலர் வந்து வந்து புலம்பெயர்ந்திருக்கான். மலைப்பிரதேசங்களில் கேரளா பகுதிக்கு புலம்பெயர்ந்திருக்கான், பாதி வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவி போயிருக்கான், இன்னும் பாதி வந்து இஸ்லாம் மதத்தை தழுவி போயிருக்கான். அதனால் அந்த கோயிலுடைய தொடர்புடைய அந்த வம்சாவளியினர் வந்து சிதைஞ்சதுனால பல கோயில்கள் உள்ள பரிவட்டம்லாம் போயிடுச்சு. இன்று வந்து இருக்கிற எச்சத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ இன்றைக்கி இருக்கிறத வந்து நம்ம எஞ்சிய நம்ம வரலாற்றுகளுக்கு கருங்கலால் கட்டப்பட்ட இவ்வளவு கோயில்கள் அந்த மண்டபங்களில் வந்து தொடர்பு என்ன, அப்போ அந்த மீன் சின்னத்தோட எச்சங்கள் எங்கேயெல்லாம் பதிவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால் உறவுகள் இன்னொரு உறவுகள் வந்து இங்கே வெள்ளையடிக்கும் பொழுது வந்து என்னென்ன சின்னங்கள் இருக்குங்கிறது பாருங்கள். வேல் சின்னத்தை வந்து பாதுகாருங்க, மீன் சின்னங்களை பாதுகாருங்க. ரெண்டாவது எல்லா இடத்துலையும் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு, இதை வந்து சரியாக நம்ம பாதுகாக்கணும். அதனால் உறவுகள் வந்து இன்னொரு காலங்கள் நமக்கான வரலாற்று தரவுகளை அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது இது வந்து உறவுகள் புரிஞ்சுக்கணும். இது செவந்தி வளர் நாட்டார், வீரநாட்டார், கொற்கை வள நாட்டார், பருத்தி கோட்டை நாட்டார் அப்படிங்கிற மடங்கள் 8 மடத்திற்கு மேலாக திருச்செந்தூரில் இங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் வருவதற்கான வழித்தடம் இதுதான். இந்த மண்டபத்து வழி திருச்செந்தூருக்கு போக வேண்டிய கோயிலும் அந்த வாசலுக்காக தனியாக வந்து இந்த இடந்தே வந்து இந்த பாதையை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இது பூரா ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த பாதை இல்லை, இது பாதை இல்லை. இதில் யாராரோ கட்டடங்கள் கட்டி இந்த பாதையே இல்லை, இது வரைக்கும் இருக்குது இந்த பாதை இல்லை. அப்போ இதுதான் வந்து திருச்செந்தூருக்கு போக வேண்டிய பாதை, மாட்டு வண்டி பாதை. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே மடங்கள் மட்டும்தானே இருக்குது, நம்ம இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வர போக இருக்கவும் வந்து இந்த பாதைகள்லாம் முற்றிலும் வந்து முடக்கப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் பட்டி ஆழ்வார் கற்பளம் இரண்டு ஊர்களும் சேர்ந்த மருதநல மக்களாகிய மன்னர்களாகிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தான் எழுப்பப்பட்டது. பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மேற்கு பகுதியினுடைய இந்த நடைபாதை என்பது இந்த வாசல் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாண்டியர்களுடைய மரபுகள் தவிர்த்து இங்கே யாராவது இந்த வழியில் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய இறப்பும் இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டது.
அதாவது பாண்டியர்களுடைய மரபுகளுக்காகவே இந்த பாதை வந்து இந்த பேர்பாசல் என்பது திறக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த பாதை வந்து மூடப்பட்டிருந்தது. அதாவது என்னென்னு பார்க்கும் பொழுது அந்த கதிரே அதுக்கு சான்றாக இந்த முருகப்பெருமானுக்கு வந்து திருச்செந்தூர் பட்டியும் ஆழ்வார் தற்கொலம் உள்ள அந்த தேவேந்திர குல சமுதாயம்தான் அவர்களுக்கு முருகனுக்கு படிவந்தார்கள் என்பது இந்த இடத்தில் பதிவு செய்வதற்கு நாம் கடமைப்படுகிறோம். இது பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த நடை சாத்தப்பட்டிருக்கு. விரைவில் இதை வென்றெடுப்போம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமை. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.